இப்போ நம்ம கத்திரிக்காய் கொஜ்ஜி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. முதல்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 10 கத்திரிக்காய், ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கிற கத்திரிக்காவை நல்லா அலசிட்டு கழுவி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 10 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த தக்காளியும் இந்த கத்திரிக்காயும் தாங்க. ஒரு 10 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் முழுசாக நீங்கள் கழுவிட்டு தோல் உரித்து வச்சுக்கிட்டாலே போதும். 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் வந்து நம்ம வேறு எதுவுமே போட போகிறது கிடையாது. மிளகாத்தூளோ மல்லித்தூளோ எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாது. ஸோ உங்களை இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மிளகாவையும் மிளகா வத்தலையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மிளகா வத்தல் 2 எடுத்திருக்கேன், பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவை இன்னும் காரம் ஜாஸ்தியாக தேவை அப்படின்னா பச்சை மிளகா 3 எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகா 3 எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே தூக்கி குக்கரில் போட போகிறோம். இந்த தக்காளி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் எடுத்து நம்ம குக்கரில் போட போகிறோம். இதே மாதிரி இதெல்லா ஐட்டமையும் நம்ம தூக்கி குக்கரில் போட்டுடலாம். குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விடுங்க. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளக்கெண்ணெய் இருக்குது, கேஸ்டர் ஆயில் இது இருக்குது. இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் இருக்கும்ல, அதில் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி வைங்க. அதாவது இவ்வளோத்துக்கும் போடுறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா தக்காளி வந்து அதுவே தண்ணி விடும். ஸோ அதனால் அந்த தண்ணியிலே அதெல்லாம் வெந்துடும். குக்கரில் போட்டு ஒரு 7-8 விசில் விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா விசில் போனதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு கொட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் பெருங்காயம், சீரகம், அப்புறம் மல்லி. இதுதான் போடணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் வந்து வடகம் இருக்கும்ல, தாளிக்கிற வடகம், அது போட்டுக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சீரகம், கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் பெருங்காயம், இதோட கடுகு உளுத்தம் பருப்ப எல்லாம் தாளிச்சு கொட்டி நம்ம குக்கரில் வெந்ததோடு சேர்ந்து போட்டு நல்லா கடைஞ்சிட வேண்டிதான். இப்போது என்னென்ன தேவைன்னு நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். 1/4 கிலோ தக்காளி. நான் வந்து இப்போ 2 வேளைக்கு 5-6 பேர் சாப்பிட்ணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிறேன். உங்கள் கண்டென்ட் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதில் பாதி கத்திரிக்காய் தான் போடுறீங்க அப்படின்னா ஒரு 5 தக்காளி போட்டால் போதும். நான் இதில் வந்து ஒரு 5-6 பேர் 2 வேளைக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால 1/4 கிலோவுக்கு மேலே தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 10 தக்காளி எடுத்திருக்கேன். 1/4 கிலோவுக்கு மேலே கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம் 1 10, பூண்டு 1-5 பல், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் புளி. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மல்லி, சீரகம், அப்புறம் பெருங்காயத்தூள், இதோட கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்புலாம் போட்டுக்கோங்க. இது இல்லைன்னாலும் உங்கள் வீட்டில் தாளிக்கிற வடகம் இருந்துச்சுனாலும் அதை போட்டுக்கிட்டிங்கனாலும் இட் இஸ் பெட்டர். அவ்வளோதாங்க, அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காயை நான் அலசி எடுத்து வச்சுருக்கேன், அதை குக்கரில் மாற்றிடுறேன். அப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ குக்கரில் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதோட இப்போ என்ன போட போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டுக்கிறேங்க. அவ்வளோதான், விளக்கெண்ணெய். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி, இது கொஞ்சம் பாதி அளவு முழுகிற அளவு தண்ணி. ஏன்னா தக்காளி வந்து நமக்கு தண்ணி விடும் இல்லையா, அதனால் கொஞ்சம் பாதி முழுகிற அளவுக்கு தண்ணி. பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் நான் இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காயெல்லாம் வந்து பாதி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சாச்சு. அதை இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது இதை அப்படியே அடுப்பில் வச்சு நம்ம மூடி போட்டு ஒரு 7-8 விசில் விட்டுடலாங்க. அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பும் பற்ற வச்சிட்டேன். இப்போ மூடி போட்டுடலாங்க. இப்போது மூடி போட்டு குக்கரை மூடிட்டு விசிலும் போட்டுட்டேன். இப்போ ஒரு 7-8 விசில் வரட்டும், நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நல்லா ஒரு 7-8 விசில் வந்துருச்சுங்க. அதனால் இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். விசில் அடங்கட்டும். இதை நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு தாளிச்சு கொட்டிட்டு என்னென்ன தாளிச்சு கொட்ட போகிறோம் அப்படின்னா,
ஒரு தாளிக்கிற கரண்டியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேங்க. இதை போட்டு தாளித்து கொட்டிட்டு நம்ம கடைஞ்சிடணும். கத்திரிக்காய் குச்சியை நம்ம கடைஞ்சிடணும், மத்து போட்டு நல்லா கடைஞ்சிடணும். இது வந்து எதோடலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னா இட்லி, தோசை, சாப்பாடு இது கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்கும், டிஃபன் ஓட ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இட்லி தோசையோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பீக்கங்காய் வெந்துருச்சு, உப்பு போட்டுட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. உங்களுக்கு மத்து வச்சு கடைய தெரியாது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. எக்ஸஸாக இப்போ நிறைய தண்ணி இருந்துச்சுனாலும் உங்களால் கடைய முடியாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் நிறையா தண்ணி வச்சிட்டீங்க, இல்லை தண்ணி நிறைய விட்டுருச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி இருத்துருங்க, இருத்துட்டு கடைஞ்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கத்திரிக்காய் கொஜ்ஜி. இப்போது ஒரு சர்விங் பவுலுக்கு நான் மாற்றிட்டேங்க. கத்திரிக்காய் கொஜ்ஜி ரெடி.